நீலகிரி மாவட்டத்தில் முதல் முறையாக நோயாளியின் பயன்பெறும் வகையில் அம்மா கிளினிக் திட்டத்தை மாவட்ட ஆட்சியரும் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினரும் திறந்து வைத்தனர். தமிழக மக்களின் அடிப்படை மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய தமிழகம் முழுவதும் 2000 மினி கிளினிக் ஏற்படுத்தப்படும் என்று முதல்வர் பழனிசாமி அறிவித்ததுடன் இதன் செயல்பாட்டிற்கு பல்வேறு பகுதிகளில் திறந்து வைத்துள்ளார். இதன் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக ஜெகதலா கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா, குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு, அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் ஆகியோர் பொதுமக்களின் சேவைக்காக இன்று திறக்கப்பட்டது. இந்த மினி அம்மா கிளினிக்கில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார பணியாளர் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போன்றவை இடம்பெற்றிருந்தது. இந்த கிளினிக்குகளில் சளி, காய்ச்சல், தலைவலி போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிக்கவும், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகள் உள்ள நோயாளிகளுக்கு மாதாந்திர மருந்துகள் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் 11 மணி வரையும், மாலையில் 4 மணி முதல் 7 மணி வரையும் மினி கிளினிக்குகள் செயல்படும் என்றும், நீலகிரி மாவட்டத்தில் கிராமப் பகுதிகளுக்கு 20 கிளினிக்குகளும், நகரப்பகுதிகளுக்கு 5 கிளினிக்குகளும், 3 நடமாடும் கிளினிக்குகளும், மொத்தம் 28 மினி கிளினிக்குகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு 2000 ரூபாய் மதிப்புடைய ஊட்டச்சத்து பெட்டகங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. மொத்தம் 28 கிளினிக்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 6 வந்திருக்குது. இந்த 6க்கும் வந்து கண்டிப்பாக ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு மருத்துவ பணியாளர் கண்டிப்பாக இங்க இருப்பாங்க. அது 8 மணி நேரம் இருப்பாங்க. காலையில இதுக்கு டைமிங் வந்து கொடுத்திருக்கிறாங்க. காலையில 8 மணி முதல் 12 மணி வரைக்கும், மதியம் 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் மாலை 4 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. 7 மணி நேரம் இங்க 3 பேரும் இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மருத்துவ அலுவலர், டாக்டர் இருப்பாங்க, செவிலியர் இருப்பாங்க, மருத்துவமனை பணியாளர் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும், ஏன்னா உள் நோயாளிகளாக நம்ம வந்து ஒருத்தரை ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா மட்டுமே நம்ம மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். மற்ற எல்லா சிகிச்சைகளையும் இங்கேயே நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதற்குண்டான மருத்துவ வசதிகள், உபகரணங்கள், மருந்துகள் எல்லாமே வந்து இங்க ஸ்டாக் பண்ணியாச்சு. அதனால இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது நிறைய ஆய்வறிக்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மாநிலம்தான் பெஸ்ட் அட்மினிஸ்டர்ட் ஸ்டேட் அப்படின்னு. கண்டிப்பாக அதுல எந்த ஐயப்பாடுமே இல்லை. ஏன்னா இத்தனை நலத்திட்டங்கள் வந்து மக்களுக்கு வழங்குவது வந்து நம்ம தமிழ்நாடை மிஞ்சுவதற்காக வேற எந்த மாநிலத்திலயும் நம்ம பார்க்க முடியல. இது பெஸ்ட் அட்மினிஸ்டர்ட் ஸ்டேட் கண்டிப்பாக.